கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளையில் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பிரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இங்கே வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளியேற பெற்றதாக இருக்கிறது. பிதாவாகிய தெய்வம் நம்மை நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்மை நேசிப்பதினாலே நாம் அவரோடு கூட உறவாடக்கூடாதபடிக்கு பாவம் பிதாவையும் பிதாவினால் உண்டாக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்கும் பிளவை உண்டாக்கிற்று என்று பார்க்கிறோம். இப்போ இருத்தரத்தாரை ஒன்றாக இணைக்கும்படியாக அவர் தம்முடைய குமாரனாகி கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக கல்வாரின் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி நமக்காக மறித்து அந்த சிலுவையில் அவர் வெற்றி சிறந்து சிவனோடு எழும்பதினாலே நாம் பாவத்துக்கு செத்து இன்றைக்கு நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நாம் நீதிக்கு பிழைக்கும்படி நம்மை வைத்ததினாலே பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தெய்வம். அவர் நேசித்து நம்மை நரக இருளந்து மீட்பதற்காக தம்முடைய ஒரே பிரான குமாரனை அனுப்பி நம்மை மீட்டு நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணியிருக்கிற கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தும். கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.